குருந்தூர் மலை விஹாரை தொடர்பான சர்ச்சையும் ஜனாதிபதியினுடைய வரலாற்று பாடமும் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய். இவ்வளவு காலமாக இந்த நாட்டில் உள்ள இனப்பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு சரியான நபர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மாத்திரம்தான். உண்மையில் நீங்கள் அறிந்திராத இவற்றுக்கு பின்னால் உள்ள சூழ்ச்சிகள் என்ன, இவை தொடர்பாகவே நாம் இன்று பார்க்க போகின்றோம். கடந்த இரண்டு நாட்களாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வரலாற்று பாடம் தொடர்பான சம்பவங்களே சமூக ஊடக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வருகின்றது. அதாவது இந்த வாரம் ஜனாதிபதியினுடைய வரலாற்று பாடமும் குருந்தூர் மலை விஹாரை தொடர்பான சர்ச்சைகளும் பேசு பொருளாக மாறியுள்ளன. கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்பு ஜெரோம் பெர்னாண்டோ, கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு நட்டாசா எதிர்சூரிய என்று கிறிஸ்தவ சமூகத்தின் மீது திருப்பப்பட்டிருந்த இனவாதம், கடந்த வாரம் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களுடைய சர்ச்சை, இந்த வாரம் குருந்தூர் மலை விவகாரம் என்று தமிழ் மக்கள் மீது இனவாதம் திருப்பப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் முஸ்லிம் விவாக மற்றும் விவாகரத்து சட்டம் மூலம் தொடர்பான சர்ச்சைகள் பேசுபொருளாக மாறலாம், அல்லது இன்னும் ஏதாவது ஒரு இனவாத செயற்பாடுகள் பேசுபொருளாக மாறலாம். இனி வரக்கூடிய காலங்களில் இவை தொடரக்கூடியவையே. எனவே இதற்கமைவாக இந்த வாரம் அரங்கேற்றப்பட்ட திரையிடப்பட்ட இனவாத திரைக்கதை தொடர்பாக சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர், தொல்பொருள் திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் பேராசிரியர் அனுரமானதுங்க அவர்களை காரசாரமாக பேசியிருந்தார். விஹாரை ஒன்றை அமைப்பதற்கு 275 ஏக்கர் நிலப்பரப்பை விட அதிகமாக ஒதுக்கினால் அது மகாவிஹாரையை விட பெரிதாகிவிடும். மகாவிஹாரே ஜேத்தவனாராமய விஹாரை அபயகிரி விஹாரை என்பனவற்றினுடைய நிலப்பரப்பை சேர்த்தாலும் 100 ஏக்கருக்கு மேல் செல்லாது. நீங்கள் எனக்கு வரலாற்றை கற்பிக்கின்றீர்களா அல்லது நான் உங்களுக்கு கற்பிக்கட்டுமா? வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பாதுகாப்பது மிக அவசியமாகும். ஆனால் அதற்காக ஒரு விஹாரைக்காக 275 ஏக்கர் நிலப்பரப்பு தேவைப்படாது. அமைச்சரவையின் கொள்கைகளை, தேசிய கொள்கைகளை தொல்பொருள் திணைக்களம் பின்பற்ற வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் காரசாரமாக பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து நேற்றைக்கு முன்தினம் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் பேராசிரியர் அனுரமானதுங்க அவர்கள் பதவியிலிருந்து விலகியிருந்தார். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது கடந்த வாரம், அதாவது ஜூன் 8 தேதி தான். இருப்பினும் இந்த கலந்துரையாடலில் பேசப்பட்ட விடயங்கள் ஜூன் 12 தேதி கடந்த திங்கட்கிழமை தான் ஊடகங்களிலே வெளியிடப்பட்டது. கடந்த வாரம் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களுடைய இனவாத திரைப்படம் வெற்றிகரமாக காட்சிப்படுத்தப்பட்டதால் என்னவோ இந்த சம்பவத்தினை கடந்த வாரம் வெளியிடவில்லை. கடந்த வாரம் கஜேந்திரகுமார் அவர்களுடைய திரைப்படத்தினை அரங்கேற்றிவிட்டு இந்த வாரம் இந்த திரைப்படத்தினை அரங்கேற்றியுள்ளார்கள். தற்போது இந்த திரைப்படமும் வெற்றி நடை போடுகின்றது. ஒரு பக்கம் இனவாதிகள் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள், அது மட்டுமல்லாமல் பௌத்த தேரர்கள் ஜனாதிபதிக்கு எதிராக கொதித்தெழுந்துள்ளார்கள். அத்தோடு பெரும்பான்மை மக்களினுடைய, சிங்கள மக்களினுடைய உரிமைகள், கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் நாலாபுறமும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டும் வருகின்றது. இன்னும் ஒரு புறம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சரியாகத்தான் கூறியுள்ளார். தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை ஜனாதிபதி சரியாக புரிந்து வைத்துள்ளார். குருந்தூர் மலை விஹாரை சர்ச்சைக்கு ஜனாதிபதி தீர்வினை வழங்கிவிட்டார். தமிழ் பௌத்தர்கள் தொடர்பாகவும் ஜனாதிபதி தெளிவாக புரிந்து வைத்துள்ளார். அத்தோடு இனி வரக்கூடிய காலங்களில் இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்கக்கூடிய ஒரே ஒரு நபர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் என்றும் இன்னும் ஒரு தரப்பினர் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். ஆனால் இவற்றிற்கு பின்னால் உள்ள சூழ்ச்சிகளை அதிகமானோர் புரிந்து கொள்வதில்லை. இதைத்தான் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்று கூறுவார்கள். இந்த சம்பவத்தின் மூலமாக ஒரு பக்கம் தமிழ் பேசக்கூடிய சமூகம் ஏமாற்றப்படும், இன்னும் ஒரு பக்கம் சிங்கள சமூகம் ஏமாற்றப்படும். தற்போது ஜனாதிபதி இவ்வாறான கருத்துக்களை கூறிவிட்டார், தொல்பொருள் பணிப்பாளரை கடுமையாக சாடிவிட்டார் என்று பல்வேறு விதமான இனவாத கருத்துக்கள் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றன. புத்த சாசனம் மற்றும் கலாச்சார அமைச்சராக சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களும், தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளராக சுமந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் அவற்றிலே ஆச்சரியப்படுவதற்கில்லை. இவர்கள் இருவரும் இணைந்து டயஸ்போராக்களுக்கு வேலை செய்து வருகின்றார்கள். டயஸ்போராக்களினுடைய கொள்கைகளை இங்கு நிலைநாட்டுவதற்காக வேலை செய்து வருகின்றார்கள். இன்னும் சில நாட்களில்
தொப்பிகள பிரதேசத்தையும் தமிழர்களுடைய பிரதேசம் என்றும் கூறுவார்கள் இவர்கள் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கைப்பற்றிக் கொள்ள முயற்சி செய்கின்றார்கள் சிங்கள மக்களுடைய கலாச்சார அடையாளங்களை இல்லாதொழிக்க போகின்றார்கள் தமிழர்களுடைய நிலம் என்று எல்லா நிலத்தையும் உரிமை கொண்டாடுகின்றார்கள் இதைத்தான் கடந்த காலங்களில் பிரபாகரனும் செய்து வந்தார் தற்போது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு பிரபாகரன் செய்த அதே வேலையை தான் தற்போதும் செய்ய போகின்றார்கள் என்று டேன் பிரசாத் ஊடக சந்திப்பிலே இன்றைய தினம் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்திருந்தார் கடந்த காலங்களில் சமூகங்களுக்கிடையே இனவாத கருத்துக்களை முன்வைத்த பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில் அவர்களும் இது தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்களையும் முன்வைத்துள்ளார் அத்தோடு ஜனாதிபதிக்கு எதிராக எச்சரிக்கையையும் வெளியிட்டுள்ளார் இந்த நாட்டினுடைய பௌத்த மக்களை சீண்டி பார்க்க வேண்டாம் எம்முடைய உரிமைகளை கலாச்சாரங்களை பாதுகாப்பதற்காக இனி பௌத்தர்கள் ஒன்றுபட வேண்டும் என்றும் உதய கம்மன்பில் அவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்துள்ளார் அத்தோடு குருந்தூர் மலை விஹாரையினுடைய விஹாராதிபதி இன்றைய தினம் சில கருத்துக்களை ஊடகங்களுக்கு முன்வைத்திருந்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கூறிய கருத்துக்கள் உண்மைக்கு முற்றிலும் புறம்பான கருத்துக்கள் என்றும் ஜனாதிபதி வரலாற்றினை சரியாக கற்கவில்லை என்றும் சில காரசாரமான கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அத்தோடு காசப்ப தேரர் மிகிந்தலை தேரர் என்று கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தேரர்கள் பௌத்த தேரர்கள் இன்றைய தினம் தங்களுடைய எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார்கள் இனி வரக்கூடிய நாட்களிலும் பௌத்த தேரர்களுடைய எதிர்ப்பு வலுக்கத்தான் போகின்றது ඇත්තම දැන් ජනාධිපතිතුමා ප්‍රශ්නයක් විසඳන්න මේ පාර්ශවයක් ගෙනාම මේ පාර්ශවේ නිකන් හිතන්නේ මේ මෙයා හිතනවා මේ රාසමානික්කම් හිතනවා රාසමානික්කම් තමයි මේකේ මේ සංස්කෘතික අමාත්‍යවරයා කියලා. ඉතින් ඇත්තනම් බලන් ගියාම රාසමානික්‍රන්ට සංස්කෘතික අමාත්‍යංශ දීලා සුමන්දිරන්ට පුරාවිද්‍යා අධ්‍යක්ෂක ජනරාල් තනතුර දුන්නත් කමක් නැහැ. මොකද දැන් මේ ඒ දෙන්න තමයි තීරණය කරන්නේ මේ මුලතිව් වල තියෙනා වූ බෞද්ධ උරුමයන් අපේ ඓතිහාසික උරුමයන් කාටද අයිති මේ ඉඩම් කාගෙද කියලා. මොකද සුමන්දිරණුයි රාසමාණික්කමුයි එනකොට තමයි මේ ඉඩම් ටික ඔක්කොම අරගෙන ඇවිල්ලා තින්නේ. රාසමාණික්කම්ගේ අප්පගේ බෝධලේ සුමන්දිරණගේ අප්පගේ බෝධලේ ඒ වගේ එකක් තමයි මේ සිද්ධ වීගෙන යන්නේ. ඉතින් ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මහත්මන් ඍජුවම චෝදනා කරනවා පුරාවිද්‍යාත් ජනරාල් වල යට කුරුන්දි විහාරයේ පුරාවස්තු විසිරීතින භූමිය නැත්නම් කුරුන්දි විහාරයට අයත් භූමිය වැඩි කියලා எனவே இனி என்ன நடக்கும் என்றால் பௌத்த மக்கள் மீண்டும் தூண்டப்படுவார்கள் கடந்த 5-6 வாரமாக நாட்டிலே பௌத்த மக்களை சிங்கள மக்களை தூண்டக்கூடிய இனவாத நாடகங்கள் தான் அரங்கேற்றப்பட்டு வருகின்றது இனவாத அரசியல்வாதிகள் எவ்வாறு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இனவாதத்தை பயன்படுத்தினார்களோ ஆட்சியை கைப்பற்றுவதற்காக இனவாதத்தை பயன்படுத்தினார்களோ அதே சூழ்ச்சிகளையும் வழிமுறைகளையும் தான் தற்போது மேற்கொண்டு வருகின்றார்கள் இவ்வாறு நாட்டிலே மீண்டும் இனவாதம் பரப்பப்பட போகின்றது இனவாத கருத்துக்கள் மேலோங்க போகின்றது என்று 2 மாதங்களுக்கு முன்பே நான் கருத்துக்களை முன்வைத்ததற்கு பிறகு தமிழ் மக்களிடையே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மீது ஒரு மரியாதை ஏற்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங் அவர்கள் மீது கொஞ்சம் நம்பிக்கையும் அதிகரித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் சரியான பாதையில் தான் செல்கின்றார் என்றும் பல்வேறு விதமான கருத்துக்களும் சமூக ஊடக வலைத்தளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகின்றது உண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் குருந்தூர் மலை விஹாரே சர்ச்சை தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால் கடந்த வாரம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு மேற்கொள்ளப்பட்டிருந்த கலந்துரையாடலை ஊடகங்களுக்கு வழங்கியிருக்க மாட்டார் இந்த கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஊடகங்களிலே வெளியிட்டிருக்க மாட்டார் இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி காரசாரமாக கூறிய கருத்துக்களை ஊடகங்களிலே வெளியிட்டால் அதன் மூலமாக பௌத்த தேரர்களுடைய எதிர்ப்பு அதிகரிக்கும் என்றும் பௌத்த மக்களிடையே எதிர்ப்பு அதிகரிக்கும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் அவருடைய தரப்பினர்களுக்கும் நன்றாகவே தெரியும் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் சில விடயங்களை எதிர்பார்த்தும் தான் 8ஆம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடலினுடைய காணொலிகளை 12ஆம் தேதி வெளியிட்டுள்ளார் எனவே இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதி எடுத்த முடிவுகளும் பேசப்பட்ட விடயங்களும் ஊடகங்கள் வாயிலாக வெளியிடப்பட்டதன் காரணத்தினால் தற்போது மிகப்பெரிய சர்ச்சையே உருவாகியுள்ளது காரணம் பௌத்த மக்களிடத்தில் தமிழ் பௌத்தர்கள் தொடர்பான பூரண விழிப்புணர்வு காணப்படுவதில்லை அதிகளவான பௌத்தர்களுக்கு தமிழ் பௌத்தர்கள் தொடர்பான தெளிவும் காணப்படுவதில்லை எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த காணொலி வெளியிடப்பட்டிருப்பது இந்த கலந்துரையாடலினுடைய காணொலி வெளியிடப்பட்டிருப்பது ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் என்பதனை மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வேட்பாளராக களமிறங்கினால் இனவாதம் பேசக்கூடியவர்கள் ரணில் விக்ரமசிங்க
जनाधिपति कुरुंदूर मले इव्वारान रणिल विक्रम सिंगे मिवी जनाधिपति इन प्रच्ने सर जनाधिपति रणिल विक्रम सिंगे जनाधिपति रणिल विक्रम सिंगे मुझे जनाधिपतिर मुड़ी सूची सदिप नंबर वाकम।